முத்திரை சினிமா செய்திகள் நீட் தேர்வை தள்ளி வையுங்கள் அரசுக்கு நடிகர் சோனுசூட் கோரிக்கை தற்போது நம் நாடு கொரோனா தக்கத்திலிருந்து இன்னும் முற்றிலும் விடுபடாத சூழ்நிலையில் தான் இருக்கிறது இந்த நிலையில் மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் சற்றே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அரசின் இந்த முடிவிற்கு எதிராக பலரும் குரல் கொடுத்த வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில் ஒரு மாணவி லட்சக்கணக்கானோர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கும் இந்த சூழ்நிலையில் இந்த தேர்விற்கான அறிவிப்பு முற்றிலும் சரியானதல்ல அதனால் நான் தேர்வுகளை தள்ளி வைக்கும் முடிவை ஆதரிக்கிறேன் என கூறியிருந்தார் மாணவியின் இந்த உருக்கமான பதிவை கண்டு நெகிழ்ந்து போன பாலிவுட் நடிகர் சோனு அதை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்து கொண்டதுடன் இந்த மாணவர்களின் உயிருக்கு ரிஸ்க் ஏற்படுத்தும் விதமாக அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த நுழைவுத் தேர்வுகளை அரசு தள்ளி வேண்டும் என தனது சார்பில் கோரிக்கையும் விடுத்திருக்கிறார் பல லட்சம் மாணவர்களின் கோரிக்கை அரசு ஏற்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரே படத்தில் மோகன்லால் பிரித்விராஜ் துல்கர் சல்மான் தற்போது ஊரடங்கு அமலில் இருக்கும் சூழ்நிலையில் திரைப்பட படைப்பிடிப்புகள் பொதுவாகவே மெல்லமாக ஆரம்பித்து இந்த சூழ்நிலையில் கேரள நடிகர்கள் பரபரப்பாகிவிட்டனர் நடிகர் மோகன்லால் பிருத்விராஜ் துல்கர் சல்மான் மூவரும் ஒரு ஹோட்டல் ஒன்றில் ஒன்றாக சந்தித்து அந்த புகைப்படத்தை பதிவேற்றியிருந்தனர் பொறுத்தவரையில் சமீபத்தில் கூட துல்கர் சல்மான் பிறந்தநாளுக்கு நேரிலேயே சென்று வாழ்த்து தெரிவித்தார் அதற்கு முன்னதாக மோகன்லாலை வரவழைத்து தனது பிறந்த நாளை கொண்டாடினார் இந்த நிலையில் இந்த மூவரும் ஒன்றாக சந்தித்திருப்பதால் அது லூசிபர் டூ திரைப்படத்தின் தொடர்பாக இருக்குமோ என ரசிகர்கள் சந்தேகங்களை கிளப்பி வருகின்றனர் மோகன்லாலை வைத்து கடந்த வருடம் படத்தின் முதல் பாகத்தில் மோகன்லாலுடன் நடித்திருந்தார் பித்விராஜ் அதே போல லூசிபர் இரண்டாம் பாகமாக உருவாகும் எம்பிரான் படத்தில் தனக்கு பதிலாக துல்கா சல்மானுக்கு ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை பிருத்விராஜ் உருவாக்கி கொடுத்திருக்க கூடும் என சொல்லப்பட்டு வருகிறது கேரளா திரை வட்டாரத்தில் இவர்கள் மூவரும் சந்தித்ததன் பின்னணி என்ன விரைவில் அது பற்றி அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது மீண்டும் தொடங்கியது கேஜிஎஃப் டூ படப்பிடிப்பு தற்போது நாடு முழுவதும் கொரோனா தொற்று மற்றும் ஊரடங்கால் சினிமா படப்பிடிப்புகளுக்கு தடை இருந்து வருகிறது அதன் பின்பு ஒவ்வொரு மாநிலமாக சில தளர்வுகளை அறிவித்து வருகிறார்கள் கர்நாடக மாநில பாஜக அரசு மத்திய அரசின் ஆலோசனைப்படி பல தளர்வுகளை அறிவித்துள்ளது கடந்த ஐந்து மாதங்களாக நடக்காமல் இருந்த படப்பிடிப்புகள் தற்போது முழு மூச்சில் ஆரம்பமாகியுள்ளது தகுந்த கட்டுப்பாடுகளுடன் படப்பிடிப்பை சிலர் ஆரம்பித்துள்ளனர் அந்த விதத்தில் யாஷ் நடித்துள்ள கேஜிஎஃப் டூ படக்குழுவினர் மீண்டும் அவர்களது படப்பிடிப்பை ஆரம்பித்துள்ளனர் இந்த படத்தில் தற்போது பிரகாஷ்ராஜ் கலந்து கொண்டு நடித்து வருகிறார் மீண்டும் படப்பிடிப்பு ஆரம்பமானது பற்றி படத்தின் இயக்குனர் பிரசாந்த் நீல் டுவிட்டரில் குழுவில் பிரகாஷ் ராஜ் இணைந்துள்ளார் கேஜிஎஃப் டூ படப்பிடிப்பு மீண்டும் ஆரம்பித்து விட்டோம் படம் பற்றிய உங்கள் அனைவரின் அன்பு மற்றும் ஆர்வத்திற்கு மிக்க நன்றி எங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு பதிவிட்டிருக்காரு இந்த கேஜிஎஃப் இரண்டாம் பாகத்துல சஞ்சிதத் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருந்தாரு அவர் தான் வில்லன் தற்போது புற்றுநோயில் பாதிக்கப்பட்டிருக்கும் சஞ்சிதத் எந்த நிமிடமும் அமெரிக்காவுக்கு பறக்கலாம் என்று ஒரு நிலைமை நீடித்து வருகிறது அதனால் சஞ்சிதத்திற்கு பதிலாக பிரகாஷ் ராஜோ என்ற எண்ணமும் ஏற்படுகிறது கைலாசாவிற்கு போக ஆசைப்படும் நடிகை மீராமிதுன் ஏற்றுக்கொள்வாரா நித்யானந்தா சமூக ஊடகங்களில் பலரை விமர்சித்து பேர் வாங்க நினைக்கும் மீராமித்துனை பற்றி அனைவரும் அறிந்ததே தன்னைத்தானே சூப்பர் மாடல் என அழைத்துக் கொள்பவர் அவர் தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களாக இருக்கும் நட்சத்திரங்களை ஆபாசமான கருத்துக்களை பதிவிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வருவார் மீராமித்து விஜய் மற்றும் சூர்யாவை விமர்சித்து மீராமித்துன் வெளியிட்ட கருத்து தொடர்பாக அவர்களது ரசிகர்கள் கடும் கோபத்தில் இருந்தனர் மீராமித்து உருவ உமையரித்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்திய ரசிகர்கள் மீராமித்து மீது போலீசிலும் புகார் அளித்துள்ளனர் ஆனால் மீராமித்து எதற்கும் அமைதியாகவில்லை இருப்பினும் தொடர்ந்து கருத்துக்களை பரப்பிய வருகின்றார் இந்த நிலையில் கைலாச நாட்டின் நாணயத்தை வெளியிட்டுள்ள நித்யான ஆனந்த விபாரட்டி பதிவு ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார் அதில் அனைவரும் அவரை கிண்டல் செய்தார்கள் அனைவரும் அவரை விளாசினார்கள் அனைவரும் அவரை தரக்குறைவாக பார்த்தார்கள் அனைத்து மீடியாக்களும் அவருக்கு எதிராகவே இருந்தன ஆனால் இன்று அவர் கைலாசா எனும் புதிய நாட்டை உருவாக்கியிருக்கிறார் விரைவில் கைலாசாவிற்கு செல்ல விரும்புகிறேன் லார்ட்ஸ் ஆஃப் லவ் என்று மீரா மீதும் தெரிவித்திருக்கிறார் இதை பார்த்த நெட்டிசன்கள் தயவு செஞ்சு அங்கே போயிடு நாங்களாவது நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு கலாச்சிட்டு இருக்காங்க நடிகர் கார்த்தி ராஷ்மிகா மண்டான நடிப்பில் சுல்தான் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய கைதி படத்திற்கு பிறகு கார்த்தி நடித்து வரும் படம் சுல்தான் இந்த படத்தை சிவகார்த்திகேயன் நடித்த ரெமோ படத்தை இயக்கிய பாக்யராஜ் கண்ணன் இயக்கி வருகிறார் கார்த்தி ஜோடியாக நடிகை ராஷ்மிகா மண்டன நடிக்கிறார் இவர் கீத கோவிந்தம் திரைப்படத்தில் விஜய் தீரோடு நடித்தவர் இந்த கொரோனா காலத்தில் ஒவ்வொரு படத்தின் நிலை என்ன என்பது குறித்து பெரும்பாலான தயாரிப்பாளர்கள் எந்த அப்டேட்டையும் அதிகம் தருவதில்லை இந்த நிலையில் சுல்தான் படம் பற்றி அதன் தயாரிப்பாளரான எஸ் ஆர் பிரபு அப்டேட் ஒன்றை கொடுத்திருக்கிறார் சுல்தான் தொண்ணூறு சதவீத படப்பிடிப்பு முடிந்துவிட்டது முக்கியமான எடிட்டிங் வேலை முடிந்துவிட்டது இந்த இடையில் மீதமுள்ள எப்படி என்று இந்த படம் எங்களது தயாரிப்பில் மிகப்பெரிய தயாரிப்பாகவும் ஒரு முழுமையான படமாகவும் இருக்கும் இந்த படத்தின் வெளியீடு பற்றி எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் கைதி படத்திற்கு பிறகு இந்த சுல்தான் திரைப்படம் கார்த்திக் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என காத்திருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம முத்திரையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க